வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் சம்பந்தமான வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து வந்துருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் என்னைக்கு பார்த்திங்கன்னா டென் லெவன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்டார்டிங் சேலரியாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கு சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் பொறுத்தவரை எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி இயர் டிஸ்ட்ரிக் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து யாரெல்லாம் இன்ட்ரஸ்டாக இருக்கீங்களோ எல எலிஜிபிளாக இருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த போஸ்ட்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அண்ட் இந்த ஜாப் பொறுத்தவரை நீங்கள் எனி டிகிரி படிச்சிருந்தாவே போதும் ஓகேங்களா ஸோ எனி டிகிரி படிச்சிருந்தாலே இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அண்ட் இதற்கான ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து டுவென் டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்குன்னா மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க அண்ட் போஸ்ட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபேஷனரி ஆஃபீஸர் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன செலக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கு போகுதுன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அண்ட் ஃபாலோ பை இன்டர்வியூ இருக்கு போகுது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து மில் ப்ரிலிம்ஸ் நடக்கும் அந்த ப்ரிலிம்ஸ்ல க்ளியர் ஆகிட்டிங்கன்னா மெயின்ஸுக்கு கூடுவாங்க ஸோ மெயின்ஸில் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கூடுவாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வர த்ரீ இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி எஸ்ஸிஎஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்திங்கனா டென் இயர்ஸ் சொல்லியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்தவரை எஸ்சி எஸ்டி பி டபிள்யூடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் சொல்லியிருக்காங்க அதர்ஸ்க்கு வந்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து டென் லெவன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ ஒன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு வந்து என்னென்ன பார்ட்டிசிபேட்டிவ் பேங்க் சொல்லியிருக்காங்கன்னா மொத்தம் லெவன் பேங்க் சொல்லியிருக்காங்க என்னென்னா பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா கனரா பேங்க் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் யூசியோ பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ இந்த மாதிரி பதினோரு பேங்க் சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்னா இந்த நீங்கள் வந்து காமனாக வந்து அப்ளை பண்ணணும் ஓகேங்களா ஸோ வந்து காமனாக அப்ளை பண்ணுறது மூலமாக தான் எடுக்க முடியும் ஸோ இந்த லெவன் பேங்க்கில் உங்களுக்கு எந்த வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து எப்போ இருக்கும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்போ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பரில் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டுவெல் அண்ட் லெவன் டுவெல் சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் அதாவது ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஜி டிசவரி டிசம்பர் ஜனவரியில் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ஜனவரியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மாதிரி இன்டர்வியூ வந்து ஃபெப்ரவரி மார்ச்சில் இருக்கும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏப்ரல் மேல வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடலாம் ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் சொல்ல வராங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து மினிமம் டுவெண்ட்டி மேக்ஸிமம் தேர்ட்டி சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை நீங்கள் வந்து எனி டிகிரி படிச்சிக்கணும் ஆஸ் பர் டென் லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் கே நீங்கள் என்ன படிச்சிக்கணும் டிகிரி எனி கிராஜுவேஷன் படிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் எப்படி இருக்க போதுனா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலீம்ஸில் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் ஸோ இந்த ரிட்டன் ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் தான் ஓகே அது வந்து சிபிடி எக்ஸாம் தான் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஹண்ட்ரட் மார்க்ஸ் நடக்கும் போது ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும் அது தேர்ட்டி மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் நடக்க போது ஆப்டியூடுக்குமே வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் அதுவே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி மினிட்ஸ் நடக்க போகுது ரீசனிங் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் அது வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் நடக்கும் ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் நடக்கப்பது ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது அதாவது ஒன் பை ஃபோர்த் மார்க் வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் மெயின் எக்ஸாம் பொறுத்தவரை என்னென்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் வந்து டூ டூ ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க இதில் வந்து எஸ்ஐ எழுதணும் டேட்டா அனாலிஸ்ட் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஜென்ரல் அவேர்னஸ் ரீசனிங் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க ஸோ மெயின் மெயின் இது மெயின் எக்ஸாமில் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எக்ஸாம் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக வந்து ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போனோம் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் அண்ட் ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும் அண்ட் ஆல் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் அதாவது போத் ப்ரிலிம்சோன் மெயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது அதாவது ஒன் ஃபோர்த் அப்படி இல்லைன்னா பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் வந்து கொஷின் வந்து அட்டன்ட் பண்ணும்போது பார்த்து அட்டன் பண்ணுங்கள் ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குதுனால கொஷின் வந்து பார்த்து அட்டன் பண்ணுங்கள் தெரிஞ்சால் மட்டும் அட்டெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்மே சொல்லியிருக்காங்க ஸோ அலோகேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுமே செக் பண்ணுங்கள் ஸோ மெ மெயின்ஸ் முடித்த பிறகு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இன்கம் சர்டிஃபிகேட்டு அண்ட் ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃபு மார்க் ஷீட்டு டேட் ஆஃப் பர்த்து இன்டர்வியூ கால் லெட்டர் இது எல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க அண்ட் நீங்கள் சப்போஸ் நீங்கள் எதாவது ஒர்க் பண்ணியிருந்தாலும் அதை என்ஓசி சர்டிஃபிகேட்டுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான டேட் எக்ஸாம் டேட்லாம் சொல்லிட்டாங்க அதே மாதிரி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் வந்து ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுவுமே பார்த்துக்கோங்க நீங்கள் எப்படி அப்ளை பண்ணோன்னா உங்களோட ஃபோட்டோகிராஃபு சிக்னேச்சர் தம்ப் இம்ப்ரஷன் இதெல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா கேப்டல் லெட்டரில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேப்ஸ் அதாவது ஃபுல்லாக கேப்ஸ்லேயே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஐயிலேருந்து இந்த ரெக்குவேர்டு ஒர்க்கும் நீங்கள் என்ன பண்ணால் ஒரு ரஃப் அதாவது ஷீட்டில் இல்லை ரஃப் ஷீட்டில் வந்து நீங்கள் இதை உங்களோட நார்மல் ஹேண்ட் ரைட்டிங் மூலிமா எழுதி என்ன பண்ணுனால் அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் அதாவது நார்மலாக நீங்கள் வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து இது ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி இதை அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஆன்லைன் பேமெண்ட் வந்து அவங்க சொல்லிக்கூடிய டேட்டில் வந்து டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஃபார் எஸ்சி எஸ் எஸ்டி பி அண்ட் அது எயிட் எயிட் ஃபிஃப்டி ஃபார் அதர்ஸ்ன்னு சொல்லிக்காங்க ஓகேங்களா ஸோ அப்ளை பண்ணும்போது பார்த்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் பார்த்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்